ஹாஸ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யாறு பாலு. லியோ 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 லியோன்னு பெரிய எதிர்பார்ப்பு லியோ தான். லியோ ஆடியோ லான்ச் தள்ளி போனது அந்த படத்திற்கான ஒரு பெரிய எனது ப்ரொமோஷனுக்கான ஒரு பின்னடைவுன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து காவிரி நீருக்கான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த 19 வரைக்கும் அக்டோபர் 19 வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்தால் லியோ ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா படம் அப்புறம் ரவித்தேஜா படங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. சரி, இதெல்லாம் தாண்டி லியோவுடைய கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. திரும்ப ஆடியோ லான்ச்சுன்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அது ஒரு கான்ட்ரவர்சி முடிஞ்சு போச்சுங்க, ரைட்டு. இப்போ வந்து விஜய் என்ன சொல்கிறது, வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஆடியோ லான்ச்சு நடத்த போகிறார். மாஸ்டர் படம் மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கேஸ்ட் அண்ட் க்ரோ இவங்கள வச்சு பண்ண போகிறார். மீடியாலாம் அனுமதி கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சன் டிவி ஒரு லைவாக இந்த ஆடியோ லான்ச்சு நடத்தலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. இப்படியாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னும் வந்து நாள் இல்லை ராஜா. இன்னொரு அக்டோபர் 19, இன்னொரு 16-17 நாட்கள் தான் இருக்கிறது. அதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு பண்ணியே ஆகணும். ப்ரொமோஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் ஒரு ப்ரீ ஈவெண்ட் அப்படின்னு நடத்தலாம், அல்லது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடிய ஒரு ஐடியாவில் தயாரிப்பாளர் லலித் வந்திருக்கார். அது விஜயும் சம்மந்தம் சொல்லிட்டார் அப்படின்னு. அக்டோபர் 12 வருகின்ற 12 ஒரு பெரிய ப்ரெஸ் மீட், அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் மட்டுமா இல்லைன்னு வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற மீடியாக்களை இங்கே வரவழைக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா, சமீப கால பேன் இண்டியா படங்கள் நீங்கள் எடுத்துங்க, அது கேஜிஎஃப், கேஜிஎஃப் 1, 2, அப்புறம் வந்து பாகுபலி, குறிப்பாக ட்ரிபிள் ஆர் படத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. வந்து ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், ராஜமௌலி மூன்று பேரும் சேர்ந்து இந்தியா முழுக்க அந்த படத்தை வந்து தலையில் கொண்டு போய் சேர்த்தாங்க, தலையில் வச்சுக்கிட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்கள் சென்னையே எடுத்துங்க, ஐடிசி சோழா ஹோட்டலில் யார் போய் கேட்டாலும் வந்து ஒரு பேட்டி அந்த படம் சம்மந்தமான பேசுறது அதை பார்க்கவோடே கிடையாது. நீ சின்ன மீடியா, நான் பெரிய மீடியா, நீ சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை அப்படிலாம் கிடையாது. அதை தாண்டி காசியில், வாரணாசியில் அந்த படத்தை கொண்டு போய் தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால தான் அது ரியல் பேன் இண்டியா படமாக அது கொண்டாடப்படுது. அந்த கண்டென்ட்டும் வந்து அவ்வளோ பெரிய அளவில் பேசப்படுது. அது மாதிரி லியோவுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ் மீட்டுக்குள் விஜயோட ஸ்பீச் இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க விஜயோட ஸ்பீச் அப்படின்னா நாங்கள் வந்து லியோ ஆடியோ லான்ச்சில் ஒரு அரசியல் ஸ்பீச்சை கேட்கலான்னு இருந்தோம், இவ்வளோ மீடியாக்கள் முன்னாடி அவர் எதிர்கால அரசியலை பற்றி பேசுவாரா அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் உண்மை, கண்டிப்பாக கிடையாது. என்னென்னா, உங்களுக்கு ஒருவேளை வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் லியோ ஆடியோ லான்ச் நடந்திருந்தால் அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ளே ஒரு 8000 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சுங்க, அதில் பாஸ் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லை கொடுக்கணும்னு நினச்சவங்க யாருன்னா விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த முக்கால்வாசி பேர், கிட்டத்தட்ட ஒரு 80% அவங்க தான் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது அவர் வந்து ஒரு அரசியல் ஸ்பீச் கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருந்தது. காரணம் என்னன்னா, வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 100 மேற்பட்ட கவுன்சிலர் ஜெயித்தவங்க, அடுத்து வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னை விட ஒருத்தர் கேட்டிருந்தார், எங்க சும்மா விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அரசியல் வருவார், முதல்வராக போகிறார், இப்படியா பேசிகிட்டு இருக்குங்க, மக்கள்லாம் என்ன முட்டாளான்னா பார்த்தவொடனே அப்படியே ஓட்டை போட்டு அடுத்த நிமிஷம் உட்கார வச்சுட்டு போகிறாங்களா முதல்வர் நாற்காலியில் அப்படின்னு கேட்டாங்க. வந்து நிச்சயமாக கிடையாதுங்க, வந்து அதுதான் உண்மை. வந்து அது விஜய்க்கே தெரியும், மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். வந்து இன்னும் அவர் வந்து கட்சி பேரை அறிவிக்கணும், கொள்கையை அறிவிக்கணும், அப்புறம் வந்து திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், கட்சி மாநாடு எவ்வளோ இருக்குது, வந்து அதையெல்லாம் மீட் பண்ணியானா அதை தாண்டி மக்களை வந்து சந்திச்சே ஆகணும். இது இவ்வளோ காலகட்டங்கள், இவ்வளோ வேலைகள்லாம் அதில் இருக்குது. அதே சமயம் லியோ ஆடியோ லான்ச்சு ஒருவேளை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்திருந்தால் அவர் அரசியல் பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பார், கொஞ்சமாவது பேசியிருப்பார். இப்போ அந்த ப்ரெஸ் மீட் நடந்தால் ஒரு வேலை அக்டோபர் 12 சொல்லியிருக்காங்களே, அந்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு ஆல் இண்டியா ப்ரெஸ் மீட்டோ இல்லை தமிழ்நாடு ப்ரெஸ் மீட்டோ இருக்கிற மீடியாக்கள் அத்தனை பேரையும் வந்து கூப்பிட்டு அதை பேசுகிறாருன்னா கண்டிப்பாக லியோவை பற்றி தான் அவர் பேசி எடுத்துருவார். ஏன்னா கண்டென்ட் முக்கியம். வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் பற்றி பேசுகிறாரு, ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு விமர்சனத்தை பற்றி பேசுகிறாருன்னு வச்சுங்க, அது அன்னைக்கே மறுநாளே அதுதான் தலைப்புச் செய்தியாகவும் மீடியாக்கள் வந்து டிபேட்டாகவும் மாறும். வந்து அதனால் வந்து லியோ 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 தான். இந்த படம் எப்படி எடுத்தோம், எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணோம், காஷ்மீரில் 63 எப்படி இருந்தோம், இது 1000 டச் பண்ணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுதான் பேச. ஏன்னா படத்துக்கு ஒரு பெரிய கண்டென்ட் தேவை. நீங்கள் செகண்ட் சிங்கிள்ஸ் வந்து பேட்டஸ் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அந்த பாடல் வந்த ஒரு 14 1,000,000, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது வந்து விஜய்க்கு மட்டும்தான் வந்து நிகழும். அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி தான் இருக்கும். அது அந்த அந்த வார்த்தைகள்லாம் பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா தேர்ட் சிங்கிள் ஒன்று இருக்குது, அதுதான் வரும்னு பார்த்தது வந்து விஜய் த்ரிஷா சம்மந்தப்பட்ட அந்த பாடல். அந்த பாடலில் வந்து அதான் த்ரிஷாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஆதி அப்புறம் திருப்பாச்சி கில்லி இந்த படங்கள்லாம் பார்த்த எங்கள் விஜய் த்ரிஷா காம்பினேஷன் அந்த கெமிஸ்ட்ரிலாம் தாண்டி ஒரு 10 மடங்கு இந்த படத்தில் இருக்கும், இந்த பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாடு ஒரு அந்த பாடல் ஒருவேளை அடுத்த தேர்ட் சிங்கிளாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம், டீசர் ட்ரெய்லர் வருமா அப்படின்னு. டீசர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா கடந்த 3 படங்களாக விஜயோட படங்களில் டீசர் வரவே இல்லை. டீசர் ஏன் வெளியிலனு நேராக வந்து ட்ரெய்லரே அடிச்சு விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லர் கூட முதல்ல அவங்க வந்து ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இருக்கிற இந்த குறுகிய நாளில் அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா துபாயில் இருக்கிற புர்ஜி கலிஃபாவில் இந்த அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடத்தலாம்லாம் ஒரு ஐடியா இருந்தது. நீங்கள் வந்து லியோ ஆடியோ லான்ச்சே பாருங்களேன், வந்து திருச்சி மதுரை அப்புறம் கோலாலம்பூர் சென்னைக்கு வந்து இப்போ அது இல்லைன்ற ஆகிடுச்சு. ஒழுங்காக கோலாலம்பூர்லேயே நடந்துருக்கலாம் போல இருக்குது. ஓகே ஒரு ப்ரெஸ் மீட் தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும் அப்படின்னா, அது ட்ரெய்லர் பார்த்துட்டா ஏறக்குறைய நீங்கள் பாதி கதையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அதுலேயும் ஒரு மேஜிக் வச்சுருப்பார். வந்து நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது ராஜா, அதுலேயும் ஒரு ஒரு விஷயத்தை. ஏன்னா இதுக்கு முந்தைய விக்ரம் மாஸ்டர் படங்களுடைய ட்ரெய்லர் பார்த்தாலும் நம்மளால் எதுவுமே யூகிக்க முடியல. லைன் ஒரு சின்ன லைனாக இருந்தாலும் அதை கொண்டு வர அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லோகேஷ் வந்து பெரிய மாஸ்டர். இப்போது லியோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது லியோ படத்திற்கான அனுமதி காட்சி விடியற்காலை 4 மணிக்கு இதுக்கு வந்து அனுமதி கிடைக்குமா, சத்தியமாக கிடையாது. சரி 9 மணிக்கு அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. 11 மணி 11:30 மணிக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருப்பதாக ஒரு தகவல். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு அறிக்கை மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதில் முக்கியமான கோரிக்கையை இந்த லியோ படத்திற்கு ஒரு 8 மணி காட்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இயக்குநருமையும் பாரதராஜா தலைமையில் ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அது ஜியோ பாஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை அது 11 மணி 11:30 மணிக்கு தான் அந்த காலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் கர்நாடகாவில் அதுக்குள்ளே காவிரி பிரச்சனை தீர்ந்ததுன்னா அங்கே 6-4 மணிக்கு அந்த பக்கம் ஆந்திராவில் அது திருப்பதி நகிரி புத்தூர் இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை இவங்கெல்லாம் வந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. தென் மாவட்டத்தில் கேரளாவில் அங்கே தாங்க ரியல் விஜய் ஃபேன்ஸு இங்கேயே இருக்காங்க, வெறி கொண்ட ஃபேன்ஸ் வந்து கேரளாவில் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த புனலூர் செங்கோட்டை பார்டர்லேயே நின்று தடுத்துருவாங்க பொழுது, எப்பா நீங்கள் யாரும் உள்ளே வராதிங்க, நாங்களே டிக்கெட் கிடைக்காமல் அல்லாடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அப்படியே கிளம்புங்கிற ரேஞ்சில் அங்கேயும் 4 மணி காட்சி. ஒருவேளை அடித்து பிடிச்சி ஏதாவது பிளாக்ல வாங்கி பார்த்துருவாங்க. அதனால் ப்ரொடக்ஷன் தரப்பிலிருந்து ப்ரொடியூசர் தரப்பிலிருந்து ஒரு சின்ன ஐடியா இல்லை பெரிய ஐடியான்னு கூட சொல்லலாம், இது எந்த அளவுக்குன்னு தெரியல. நம்ம கேள்விப்பட்டது 18 அக்டோபர் ஈவினிங் 6 மணிக்கும் நைட்டு 10 மணிக்கும் லியோ படத்தை ரிலீஸ் பண்ணி போட்டுற வேண்டியது தான், ஸ்பெஷல் ஷோனு இது கொண்டு அனுமதி வாங்க வேண்டியது இல்லையா. முன்கூட்டியே லியோ ரிலீஸ் ஆகிறதா அப்படின்னா அதற்கும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஏன்னா நம்ம துணிவு வாரிசு சமயத்திலேயே துணிவுக்கு வந்து அந்த நள்ளிரவு 1 மணி காட்சி கொடுத்தப்போ வாரிசுக்கு இல்லையா இல்லையா இல்லையான்னு போராடி முன்னாள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு 9:30 மணிக்கு ப்ரீமியர் ஷோ ஒன்று எல்லா மீடியாக்களையும் கூப்பிட்டு சில செலிப்ரிட்டிலாம் கூப்பிட்டு லியோ தயாரிப்பாளர் லலிதோடைய ஐடியான்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு இதுதான் சொல்கிறது, ஒரு ப்ராடக்டை நாம் ரெடி பண்ணிட்டோன்னா அந்த ப்ராடக்டை எப்படி மக்கள் கொண்டு முன்னாடி போய் சேர்க்கறது, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வித்தை. இதுக்கிடையில் வந்து குறிப்பாக இந்த அதிகாலை காட்சி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய்க்குமான ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா வந்து படம் ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு படத்தை வந்து ஃபைனல் பார்க்கணும் ஒரு முறை வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஹீரோ முக்கியமான காஸ்ட் அண்ட் க்ரோ எடிட்டர் சினிமாட்டோகிராஃபர் தயாரிப்பாளர் எல்லாரும் உட்காந்து ஒரு முறை ஃபைனல்னு ஒன்று பார்ப்பாங்க. அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் சின்ன சின்ன கரெக்ஷன் இதெல்லாம் இருந்தால் அதை உடனடியாக அதை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே பண்ணிடலாம் வந்து, இல்லைனா நேரடியாக சென்சார் காமிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு. அந்த சென்சார்னு சொல்லும்போது தான் இப்போ என்னென்னா இந்த அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ளே சென்சார் காமிச்சிடணும் அப்படின்னு மிக கவனமாக இருக்காங்க. அது காரணம் என்னென்னா இந்த படத்தை ஓவர்சீஸில் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள், ஓவர்சீஸில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கு. நாமளே இந்த முன் வீடியோலாம் பேசியிருந்தோம், குறிப்பாக அந்த யூகேயில் அகிம்சா என்டர்டெயின்மெண்ட்ன்ற அந்த பட நிறுவனம் விநியோகஸ்த நிறுவனம் இந்த படத்தை வாங்கிட்டு அங்கே இருக்கிற லண்டனில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஹோர்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிற போகிற வாகனங்கள்லாம் வந்து டிஜிட்டல் பேனராக வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய குறிப்பாக பாருங்கள் நார்த் அமெரிக்கா
அதாவது கனடா அங்கே வந்து 3000 சென்டர் இருக்குது, 3000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இல்லை 1800 ஸ்க்ரீன்ஸில் லியோ வந்து திரையிட போகிறார்கள். ஓகே ஆகிடுச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா புக்கிங் ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் 30,000 டிக்கெட் விற்றதாக ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் வெளிநாடுகளில் ஓவர்சீஸில் இந்த லியோ படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இந்த சென்சாரை ஈஸியாக முடிச்சிட்டோம்னா கண்டென்ட்டை வந்து அங்கே அமைச்சிடலாம். அவங்க வந்து ஏன்னா யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாலே ரிலீஸ் ஆகிடும், ஒரு நாள் முன்னவே. நமக்கு பகல்னா அங்கே இரவு, இரவுனா அங்கே பகல், அதனால் மாறி இருக்கிறதுனால அவங்க முன்கூட்டியே படம் பார்த்துருவாங்க. இதனால் சென்சாருக்கு முதல்ல அனுப்புறதா இருக்காங்க. இப்போ நம்ம வந்து விஜய்க்கும் லோகேஷ் கனகராஜுக்குமான ஒரு அந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ விஜய் வந்து இதில் எல்சியூவே வேணாம், இது எனக்கான படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாகவும், லோகேஷ் வந்து இல்லை சார் இது எல்சியூ படமாக தான் இருக்கணும், ஏன்னா வந்து கைதி, விக்ரம், மாஸ்டர் இப்படி தொடர்ச்சியாக வந்தாச்சு, அதில் எல்சியூக்குள்ளே கொண்டு வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கருத்து மோதல் இருந்ததாக சொன்னாங்க. நம்ம விசாரிச்சுக்கலாம், அப்படிலாம் இல்லைங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கார் விஜய்லாம் படம் பார்த்துட்டாரு, செம ஹாப்பி மூடில் இருக்கார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்சியூன்னு சொல்லும்போது கமலஹாசன் உள்ளே இருக்காரா, ரோலக் சூர்யா இருக்காரா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக பேச்சுகள் இருக்குது. கமலஹாசன் கூட இப்போ இடையில் வந்து ஒரு டப்பிங் பேசுகிற மாதிரி ஒன்று ஒரு பிக் ஒன்று வெளியே வந்தது, அது உண்மையாக படக்குழு தான் எடுத்தாங்களா இல்லை தெரியாமல் எடுத்தாங்களான்னு தெரியல, ஆனால் வசனம் பேசியிருக்காரு. அந்த சமயம் விஜயும் கூட இருந்திருக்காரு, ஏன்னா ஒரு உலகநாயகன் நம்ம படத்துக்காக வந்து பேசுகிறாரு, அது படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணதுக்காக அந்த ரோலுக்காக வசனம் பேசியிருக்காரு, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரா. பொன்னியின் செல்வன் படங்களில் வந்து முதல்ல ஓப்பனிங் வந்து பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் வரும் இல்லையா, அது கமலோட வாய்ஸ் ஓவர் அது மாதிரி கொடுத்துருக்காருன்ட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் பற்றி லேட்டஸ்ட்டாக கௌதம் வாசுதேவமேனன் ஒரு கல்லூரி விழாவுக்கு போயிருந்தார். அப்படி வந்து என்ன சொல்கிறது வந்து கொட்டி தீர்த்துட்டார் தன் மனசில் இருந்ததெல்லாம் வந்து, ஏன்னா அந்த கல்லூரி விழாவில் அவர் எடுத்த படங்களை பற்றி யாரும் வந்து ஸ்டூடெண்ட் கேட்கல, அந்த பக்கம் இந்த பக்கம் லியோ அப்டேட் லியோ அப்டேட்னு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சு. நான் பிரதர் நான் முழு படத்தையும் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படத்தில். நான் விஜய் சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரினே ஒரு கேரக்டர் நான். குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொன்னார், அந்த காஷ்மீர் படப்பிடிப்பில் இருக்கும்போது நானும் விஜய் சார் ஒரு அஞ்சு பேர் ஒரு நைட்டில் அப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த பணியில் வந்து, அதாவது சில்லு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான், இந்த கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தான் ஒருத்தர் கூட ஒரு தம்பி கூட கேள்விக்கிட்டு இருந்தார், யோகன் அதிகாரம் ஒன்று எப்போங்க வரும் அப்படின்னு. விஜய் சார்கிட்ட கதை சொல்லியாச்சு, அவர் கதை என்னன்னு தெரியும், அவர் ஓகேன்னு சொன்னால் நாளைக்கே கூட ஷூட்டிங் கிளம்பிடுவேன்ட்டு அப்படி ஒரு உற்சாகமாக சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் மிஸ்கின்னு அவர் விட்டுருந்தா பல அப்டேட்டுகளை கொடுத்துருப்பார், அவர் பாட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு உரிமையில் அவன் இவன் பேசுனது பார்த்தீங்கன்னா அவர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டி அவர் வாயில் வந்து பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டீங்க. அதனால் இல்லை இந்த குறிப்பாக லியோ இன்னும் வந்து ஒரு 15-14 தான் அதனால தான் இருக்கிறது. இதுக்குள்ளே கிளிம்ஸ் வீடியோ வருமா அல்லது வந்து போஸ்டர்ஸ் வருமா, அடுத்த தேர்ட் சிங்கிள் எப்போ வரும், கண்டிப்பாக ட்ரெய்லர் எப்பொழுது வரும்னு முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரும், லியோ படம் ஒரு 1000 கோடியை டார்கெட் பண்ணுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பண்ணியே தீருவோம் அப்படின்ற பெரும் அழுத்தத்தில் தயாரிப்பாளர் லலித்குமார் இருக்கிறார். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த அப்டேட்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.